மலர் நாளிதழ் சார்பில் லட்சிய ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழா தினமலர் அலுவலகத்தில் நடைபெற்றது. செய்தி ஆசிரியர் ரமேஷ்குமார் வரவேற்றார். தினமலர் வெளியீட்டாளர் டாக்டர் ஆர். லட்சுமிபதி தலைமை வகித்தார். அவர் பேசுகையில், தமிழக அரசு வழங்கும் ஆசிரியர் விருதுக்கு இணையாக தினமலர் லட்சிய ஆசிரியர் விருது 5வது ஆண்டாக வழங்கப்படுகிறது என்றார். மாணவர்களுக்கு கல்வியோடு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். அப்போதுதான் அவன் படித்து வெளியே வரும்போது நேர்மையுள்ளவனாக வருவான். நீங்கள் லட்சிய ஆசிரியர் விருது பெற வந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் 28 பேர் தினமலர் லட்சிய ஆசிரியர் விருது வழங்கப்படுகிறது. தேசிய நல்லாசிரியர் விருது, மாநில ஆசிரியர் விருது போன்றவற்றுக்கு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவது போல தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த ஆண்டு 800 மேற்பட்ட ஆசிரியர்கள் விண்ணப்பித்திருந்தனர். 800 பேர் 28 பேர்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. யூ ஆர் ஆல் வெல் குவாலிஃபைடு, வெல் எஜுகேட்டட் அண்ட் யூ ஷுட் பி ரெகனைஸ்ட். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கு. நீங்கள் வருங்கால சந்ததியருக்கு எல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு தகுந்தபடி நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்னோட வேண்டுகோள், நன்றி, வணக்கம். முதன்மை கல்வி அலுவலருக்கு தினமலர் இயக்குனர் முனைவர் எல். ராமசுப்பு நினைவு பரிசு வழங்கினார். முதன்மை கல்வி அலுவலர் கோபிதாஸ் ஆசிரியர்களுக்கு விருது வழங்கினார். அவர் பேசுகையில், மாணவர்களின் மனநலனை அறிந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படும் அங்கீகாரமே இந்த விருது என்றார். இதே போல நிறைய ஆசிரியர்களை நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒத்த கருத்துடைய ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்டு நிறைய வந்து நம்முடைய கருத்து சார் சொன்ன மாதிரி நேரங்காலம் பார்க்காம என்ன பண்ணுறாங்க, உழைக்கிறோம். நமக்காக இல்லை, அதனால் அதனுடைய திருப்தி வந்து இப்போ உங்களுக்கு எல்லா முகத்திலையும் தெரியுது. சம்பளம் கொடுக்குறாங்க, செய்கிறோம், அதெல்லாம் வேறு. ஸோ அது அதுக்கு அப்பாற்பட்டு இந்த வேலையெல்லாம் செய்யும் போது தான் நமக்கு உண்மையான அந்த ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஸோ அந்த ஆத்ம திருப்தி உங்களை பார்க்கறதுல மிகவும் மகிழ்ச்சி. மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த 28 ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனா்.